பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு ரெண்டு நிருபங்களை எழுதிவிட்டு கடைசி இரண்டாவது நிருபம் 13 11 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, கடைசியாக இந்த காரியங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல சொல்கிறார், சகோதரரே சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருடைய சந்தோஷம் மிக முக்கியம். ரெண்டாவது, நற்சீர் பொருந்துங்கள். மூன்றாவது, ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் இன்னல்கள் உண்டு, இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய சமாதானத்தை திருடுவதற்காக பிசாசு மறுபடியும் நம் அண்டை வந்து கொண்டே இருப்பான். நம்முடைய சமாதானத்தை குலைக்கும்படியாக, திருடும்படியாக, அழிக்கும்படியாக அவன் சகலத்தையும் செய்வான். வானத்தையும் பூமியும் அசைத்து நம்முடைய சமாதானத்தை திருட பார்ப்பான். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருந்து ஆவியில் இருந்து அந்த சந்தோஷத்தை, ஆறுதலை பெற்றுக்கொண்டே இருங்கள், ஆறுதல் அடைந்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் கிருபை மேல் கிருபை தருகிறார், ஆறுதல் மேல் ஆறுதலை தந்து கொண்டே இருக்கிறார். சந்தோஷத்தில் நற்சீரில் பின்பு ஆறுதலில் நாம் ஒன்றாயிருப்போம். God bless you.